நம்ம தமிழ்நாட்டில் மதவாத அரசியல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஆனால் இதில் யார் மதவாதி அப்படிங்கிறதுல தான் நிறைய கேள்விகள் வருது. குழந்தை லாவண்யாவோட தற்கொலை விவகாரத்தில் பிஜேபியை சேர்ந்த ஒரு பெண்மணி எப்படி பேசுறாங்கன்னு நீங்களே பாருங்க. அந்த இருதய மாதா, தூய இருதய மாதா பள்ளிக்கூடம் தான் சொல்றீங்க, அந்த பாப்பா படித்த பள்ளிக்கூடம் தூய இருதய மாதான்னு சொல்றீங்க. அப்புறம் ஏங்க அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத தண்டனை எல்லாம் கொடுத்தீங்க. அந்த தூய இருதய மாதாவே உங்களுக்கு கூலி கொடுப்பார் நிச்சயமாக சொல்கிறேன். ஒரு 17 வயது குழந்தையோட மரணம் சம்மந்தப்பட்ட நேரத்தில் கூட இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களை இழிவாக பேசாமல் அந்த கடவுளை கூட உங்களுக்கு சரியான தண்டனை கொடுப்பா அப்படின்னு பிஜேபி சேர்ந்த பெண்மணி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் இருக்கிற சவுக்கு சங்கர் அதே லாவண்யாவோட தற்கொலையோட முதல் வீடியோ வந்ததுக்கப்புறம் என்ன பேசியிருக்காரு நீங்களே பாருங்கள். அவன் சொல்கிறாங்களா, யோ உங்கள் பாரியானா அங்கி போட்டுக்கிட்டு பாதிரியாராக இருக்கேன்ல, நீயும் படி, நீ என்ன மாதிரி பாதிரியாகி சாமியாகி ஜபம் பண்ணலாம், கருத்தருக்கு நெருக்கமாகலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் அவன் என் தோளில் கை போட்டுக்கிட்டு இயேசுதான் உண்மையான கடவுள், வா பாஸ் நீயும் என் கூட சேர்ந்து சமாதானமாக இருந்தால் நான் உனக்கு அப்பம் தருகிறேன்னு கொடுக்குறேன், நான் யாரை மதிப்பேன் சார்? அதை வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க. பண்ணுறவனையும் கெடுத்துக்கிட்டு பாவாடை ரைஸ்பர்க் கன்வெர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் இழிவுபடுத்திட்டு இருக்கிறீங்க. இது ஒரு போர்ஷன், இதுதான் நடந்தது. கிட்டத்தட்ட அந்த குழந்தை லாவண்ய மதம் மாறாது தான் அவள் செஞ்ச தப்பு அப்படிங்கிற மாதிரி இவரே பேசிச்சுக்கிறாரு. சரி, ஹைகோர்ட் நீதிபதி சொன்ன தீர்ப்பை பற்றி இவர் என்ன சொல்கிறாரு? அந்த விஷயத்தில் மதமாற்றம், கட்டாய மதமாற்றம் பற்றி இவர் என்ன சொல்கிறாரு? ஒரு பிரின்ஸிபல் ஒரு மாணவன்கிட்ட, நீ கிறிஸ்துவனா மதம் மாறினா உன்னோட கல்வி செலவு மொத்தத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாணவன் மதம் மாறல தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மதமாற்றம் அப்படிங்கிறது ஒரு சமயத்தையோ இல்லை அதோட பழக்க வழக்கத்தையோ பிடிச்சி பக்தியால் மாற வேண்டியதை தவிர ஒரு பொருளையோ இல்லைனா ஒரு பதவியோ ஆசை காட்டி மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிற இந்த காலத்தில் ஒரு மனுஷனோட பேசிக் உரிமையான கல்வியே ஆசை காட்டி மதம் மாற்ற தப்பு இல்லைன்னு அவர் எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலங்க. மொத்தத்தில் லாவண்யாவோட மரணத்தையும் தாண்டி எப்படியாவது இந்த விஷயத்தில் கூட இந்து மதத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வந்து இன்னொரு மதத்தை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. சரி, இதே விஷயத்தில் அண்ணாமலை என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், இது எந்த ஒரு மதத்துக்கும் எதிரானது கிடையாது. தனி மனிதர்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த தவறுக்காக நியாயம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், அவ்வளவுதான். அதற்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். இதற்கு பத்திரிகை நண்பர்கள் உடன் இருக்க வேண்டும் என்று உங்கள் எல்லாத்தையும் கூட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் எதிரானது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி எந்த மக்களுக்கும் எதிரானது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவரும் நல்லா இருக்கணும். மைக்கேல் பட்டியில் இருக்கக்கூடிய டேவிடும் நல்லா இருக்கணும், மைக்கேலும் நல்லா இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய இம்ரானும் நல்லா இருக்கணும், குப்சாமி அண்ணாவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு. இங்கே இத்தனை பேர் இருக்கோம், எங்கேயாச்சும் வானதி அக்கா அவர்களோ சிபிஆர் அண்ணா அவர்களோ நானோ கருப்பண்ணனோ ஐயப்பனோ எங்கேயாச்சும் ஒரு வீடியோவில் ஏதாச்சும் ஒரு மதத்தை பற்றி தவறாக நாங்கள் பேசியிருக்கோமா? ஆனால் ஆளும் கட்சியில் பல தலைவர்கள் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறேன், எத்தனை பேர் ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசியிருக்காங்க. சர்ச்சுக்கு போகிறோம், வேளாங்கண்ணிக்கு போகிறோம், ஃபாதரை பார்க்குறோம், எல்லோரும் வேணும். மாஸ்க்கு போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பார்க்குறோம், எல்லோரும் வேணும். கட்சியில் எல்லோரும் இருக்காங்க. பாரத தமிழ்நாட்டில் ஜனசங்கத்தினுடைய முதல் தலைவரே வி கே ஜான் இருந்தார். நாங்கள் எல்லா பக்கமும் போகிறோம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மதத்தையும் அரவணைக்கக்கூடிய கட்சியா இல்லை அனைத்து மதத்தையும் வரவழைக்கக்கூடிய கட்சி திமுகவா? நீங்களே பாருங்க பேசுகின்ற பேச்சு யாருக்கிட்ட எப்படி பேசுறாங்கன்னு நீங்க எல்லாரும். உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இந்த லாவண்யா விவகாரத்தில் அவங்க பண்ண போராட்டத்திலையும் சரி எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு பிஜேபிக்காரரும் இழிவாக பேசின மாதிரி நம்ம பார்க்கல. ஆனால் மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கிற நம்ம திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டு எம்பியான அவர் லாவண்யா விஷயத்தில் ஒரு சின்ன கண்டனமோ வருத்தமோ கூட தெரிவிக்காத நிலையில் யூனிஃபார்மை மீறி எதுவும் போட்டுட்டு வர வேண்டாமா அப்படின்னு பெங்களூரில் அதாவது கர்நாடகாவில் நடந்த ஹிஜாப் விஷயத்தில் என்னமா குரல் கொடுத்துக்காருன்னு பாருங்கள். இன்ஃபேக்ட் அங்கே வந்து பெண்கள் வந்து ஹிஜாபே போடக்கூடாதுன்னா சொல்லலை, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு வர பெண்கள் ஸ்கூலுக்கு வரும்போது போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன முழக்கம் அவர் விட்டுருக்காரு நீங்களே பாருங்கள். இஸ்லாமிய பெண்கள் அரசியலமைப்பு சட்டம் தருகிற உரிமையின் அடிப்படையில் உடை சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார்கள், அதை தடுப்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஜி ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தின் மூலம் இந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய இந்த சக்திகளுக்கு என் வன்மையான கண்டனத்தை தெரிவித்து இதற்கு எதிர்குரல் இந்தியாவில் ஜெய் பீம் என்பதும் அல்லாஹு அக்பர் என்பதும் இன்றைக்கு மாற்றுக்குரல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அவையில் நான் ஓங்கி விளங்குகிறேன், ஜெய் பீம், அல்லாஹு அக்பர்.
லாவண்ய விவகாரத்தில் குற்றம் செஞ்சவங்களை மட்டும் பாருங்கள், அவங்களோட மதத்தை நாங்கள் எந்த வித பாதகமும் சொல்லலை அப்படின்னு சொன்ன அண்ணாமலை ஒரு பக்கம் இருக்க, போராடுறவங்களெல்லாம் விட்டுட்டு ஜெய் ஸ்ரீராம்ங்கிறதே ஒரு பயங்கரவாத முழக்கம், அதுவே நாடை பிளவுபடுத்துகிற முழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஒரு மதத்தை ரொம்ப தூக்கி பிடிச்சி இவர் பேசினது பார்லிமெண்ட்ல மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டு பிரச்சாரத்திலையும் இப்படி தான் பேசியிருக்காரு பாருங்கள். ஜெய் பீம், அல்லாஹு அக்பர் என்று நான் முழங்கி, அல்லேலூயா என்று முழங்கி, அல்லேலூயா. சரி, இவர் தான் எப்படின்னு பார்த்தா, இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய, தமிழ்நாட்டையே ஆளக்கூடிய, எல்லாருக்கும் நான் சமமாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன திமுகவை சேர்ந்த சாதாரண பிரமுகர்லாம் இல்லை, திருச்சி கிழக்கோட எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டு கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த சகாய மேரிக்கு பொன்னாட பொறுத்துறாருங்க. இன்ஃபேக்ட் லாவண்யாவோட தந்தை ரொம்ப வருஷமாக திமுகவில் இருக்கிறவர், அவங்க குடும்பமே திமுகவுக்கு வாக்களிச்ச குடும்பம், ஒரு திமுகவுக்கு வாக்களித்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தையோட தற்கொலைக்கு வருத்தம் கூட தெரிவிக்காம அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பொன்னாடை பொறுத்துறாங்க வேற மதத்தை சேர்ந்தவங்கன்ற ஒரே காரணத்துக்காக. இதுலேயே இந்துக்களுக்கு திமுக என்ன மரியாதை கொடுக்குது, உண்மையான மதவாதம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். அது சரி, இந்த கூட்டணியோட தலைவர் தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே முதல்வர் ஆறதுக்கு முன்னாடி இந்துக்களோட கல்யாணத்தை பத்தி இழிவா இஸ்லாமியர் கல்யாணத்தில் போய் பேசினவர் தானே. ஆனால் அவருடைய உள்ளர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும், அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும். சரி, அட்லீஸ்ட் இவங்க கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமாவது உண்மையாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, 2019 ஈஸ்டர் அன்னைக்கு கொலம்போவில் சர்ச்சில் நடந்த குண்டுவெடிப்பில் ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி சைனாவில் உய்கூர் இஸ்லாமியர்கள் மேலே இனப்படுகொலையாக நடந்தது. ஆனால் இந்த மதசார்பற்ற கூட்டணியை சேர்ந்த யாராவது ஒருத்தர் அதுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்களா? ஏங்க குரல் கொடுக்கல? பணம் கொடுத்துருக்கையா? அது சரி, இந்த ரெண்டு விஷயத்தையும் சம்மந்தப்பட்டிருக்கிறது சைனாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சைனாவோட டீல் வச்சிருக்கிற இந்தியன் நேஷனல் காங்கிரஸாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட சைனாவில் ஃபண்ட் பண்ணப்படுற நம்பூர் ஃபேக் போராளிகளாக இருக்கட்டும், அவங்க எஜமானருக்கு எதிராக எப்படிங்க பேசுவாங்க? இன்ஃபேக்ட் ஆப்கானிஸ்தானில் பொதுஜன இஸ்லாமியர்கள் பதட்டத்தில் ஃப்ளைட்டில் உள்ளே உட்கார இடம் கூட இல்லாத நேரத்தில் வெளியே உட்கார வந்து அதிலேருந்து கீழே விழுத்து 2 பேர் இறந்த அந்த நேரத்தில் கூட இங்கே இருக்கிற போராளிகள் தாலிபான்களுக்கு தான் ஆதரவாக பேசினாங்களே தவிர அங்கே இருக்கிற பொதுஜன இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசல. ஆனால் அதே ஹெச் ராஜா அவர்கள் இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு அன்னைக்கு சரியான கடும் கண்டனத்தை தெரிவித்தார். நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், உய்கூர் இஸ்லாமியர்கள் படுகொலையாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானில் பொதுஜனங்களுக்கு நடந்த கஷ்டமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் சரியான நேரத்தில் சரியான உதவியை செஞ்சார். இப்போ சொல்லுங்கள், யார் இந்த மதவாதி? மொத்தத்தில் மதமாற்ற சக்திகள் கொடுக்குற பணத்துக்காக இன்றைக்கி இந்து மதத்தை இழிவாக பேசுகிறவங்க நாளைக்கு சைனா கொடுக்குற பணத்துக்காக மற்ற மதத்தை சேர்ந்தவங்களை இழிவாக பேச மாட்டாங்கன்றதில் எந்த ஒரு கேரண்டி நம்மளால் கொடுக்க முடியும்? இன்றைக்கி இந்துக்கள் நாங்கள் லேட்டாக இருந்தாலும் முழிச்சுக்கிட்டோம், மற்ற மதத்தை சேர்ந்த என் சகோதரர்களும் முழிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.